ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலையை அகற்ற தடை இல்லை என உயர்நீதிமன்றம் ஆணை. காஷ்மீரில் நீடிக்கும் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து பாதிப்பு, இயல்பு வாழ்க்கை தொடக்கம். மும்பை பங்கு சந்தையில் இன்றைய வணிகத்தின் தொடக்கத்தில் சென்செக்ஸ் 66 புள்ளிகள் சரிவு. இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை ஷினாய் நகரில் முன்பகை காரணமாக வழக்குரைஞர் வெட்டி கொலை. தமிழகத்தில் 73 பேரூராட்சிகளில் ஒருங்கிணைந்த நலவாழ்வு வளாகங்கள் கட்ட 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சமாஜ்வாதி கட்சி பொறுப்புக்கு திரும்பும் பேச்சுக்கே இடமில்லை என அமர்சிங் திட்டவட்டம். டெல்லி துணைநிலை ஆளுநரை சந்திக்கிறார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். மதுரையைச் சேர்ந்த நகை வணிகர் காரைக்குடியில் கடத்தப்பட்டதாக காவல்துறையில் புகார். உக்ரைனில் தொடரும் வன்முறைகளுக்கு அரசே காரணம் என போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.